ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபேஷியோ க்ரியேஷன்ஸ். நம்ம இப்போ ஒரு ஃப்ளார்கல் ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும், கட் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட் பகுதியை கட் பண்ணிடுவோம். ஸ்கர்ட் வந்து 8 பீஸாக அம்பர்லாக்கு போட்டிருக்கேன், நல்ல விரிவு வரணுங்கிறதுக்காக. கவுனுடைய ஹைட்டு வந்து டோட்டல் ஹைட் வந்து 40 இன்ச்சஸ். நம்ம இப்போ வந்து பாடி ஹைட் வந்து 10 இன்ச்சஸ் போக 30 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம ஸ்கர்ட் வந்து கட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஹிப் வந்து கரெக்டாக எடுக்கலை, ஏன்னா ஹிப்பில் வந்து நிறைய சுருக்கு வைக்கும்போது நல்ல விரிவாக இருக்கும் பால் கவுன் மாதிரி. அதனால் ஹிப் வந்து நான் பெருசாக வந்து கட் பண்ணியிருக்கேன், கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்காமல் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம லைனிங் ஸ்கர்ட் வந்து கட் பண்ணிடலாம். 1 இன்ச் கம்மி பண்ணி நம்ம லைனிங் ஸ்கர்ட் வந்து கட் பண்ணிடலாம். 29க்கு ஸ்கர்ட் அளவு வர்ற மாதிரி ஹிப்பை எடுத்துக்கிடுவோம். இதுலேயும் ஹிப் எக்ஸஸாக வர்றத நம்ம சுருக்கு வச்சுக்கிடலாம். அடுத்தது நம்ம பிங்க் கலர் ஸ்கர்ட் பகுதியை கட் பண்ணிடலாம். இது நம்ம எப்படி அளவு எடுக்கணும்னா, நம்ம 30 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம ப்ளூ ஸ்கர்ட் கட் பண்ணியிருக்கோம், அதில் இருந்து 10 இன்ச்சஸ் கம்மி, 20 இன்ச்சஸ் தான் நம்மளுக்கு ஸ்கர்ட் கட் பண்ணணும். 20 இன்ச்சஸ் வந்து விரிவாக வர்ற மாதிரி, நல்லா விரிவாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் ஃபிட் மாதிரி எடுக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் மேனுக்வீனில் பார்த்துருப்பீங்க. அது வந்து இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து அந்த கேதர்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அதனால் இடுப்பு சுற்றளவு வந்து கார்னர்லேருந்து 20 இன்ச் அளவுக்கு இறக்கி நான் அதை கட் பண்ணிவிட்டு அதில் இருந்து 20 இன்ச் ஸ்கர்ட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 10 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணியிருக்கேன், அப்போ தான் கீழே அந்த ப்ளூ கலர் ஸ்கர்ட் வந்து நல்லா தெரியும். அந்த 20 இன்ச் ஸ்கர்ட்டில் இருந்து ஒரு சென்டர் பீஸில் வந்து அந்த ஏரோ வர்ற மாதிரி நல்லா கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம அந்த பாக்ஸ் ஃபிட் எடுக்கும்போது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு அழகாக அது கேதர்ஸ் கிடக்கும். அந்த ப்ளீட் வந்து எப்படி வைக்கணுங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இப்போ வந்து பாடி பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். 10 இன்ச்சஸ் பாடி ஹைட் சொல்லியிருந்தேன், 1.5 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு 11.5 வந்து ஹைட் எடுத்துக்கிடுவோம். ஷோல்டர் வந்து 10 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கிடுவோம். 5.5ல் ஆர்ம் வந்து செட் பண்ணிக்கிடுவோம். 2 இன்ச்சஸ் ஷோல்டர் வித் வச்சுருக்கேன், 3 இன்ச்சஸ் வந்து நெக்குடைய டெப்த் வச்சுருக்கேன். செஸ்ட் அளவு வந்து 6.5, 26, அதாவது செஸ்ட் அளவு வந்து 26 வச்சுருக்கேன். இப்போ வந்து 25 வச்சிருக்கேன்.
பாடி கட்டிங் இவ்வளவுதான், கட் பண்ணிரலாம். இந்த ஆஸ்க்கு நம்ம சாட்டின் பீஸ் கட் பண்ணிரலாம். ஸ்லீவ் வந்து நம்ம வந்து கிராஸ்ல போட்டு கீழே தையிலே வராம ஃபோல்டிங் மடிப்புலேயே இந்த கை வர்ற மாதிரி வச்சு 3 இன்சஸ் ஹைட்டுக்கு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிரலாம். போக்குரிய டெயில் கட் பண்ணிடுவோம். இப்போ போ கட் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச்சிங் பார்க்க போறோம். நம்ம வெட்டி வச்சிருந்த ஆஸ்ல வந்து டொயின் பைப்பிங் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளூ கலரில் நம்ம பதிச்சுக்கிறணும். பதிச்சுட்டு பிங்க் கலரில் நம்ம அதை வந்து ஒரு இடையில ஒரு ஸ்பாஞ்ச் மட்டும் வச்சுட்டு நம்ம அடித்து திருப்பிக்கிறலாம்.
இப்போ நம்ம ஸ்லீவை வந்து பாடி பீஸோட ஏற்றிடலாம். ஏற்றின உடனே நம்ம ஏற்றி முடித்ததும் நம்ம சைடை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பிங்க் ஸ்கர்ட்டில் வந்து நம்ம அந்த கேதர்ஸ் வந்து அந்த ப்ளீட் வந்து எடுத்து நல்லா செட் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ளூ கலர் ஸ்கர்ட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து 1 இன்ச் வந்து அந்த ப்ளூ கலர் ஸ்கர்ட் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளூ கலர் ஸ்கர்ட்டுக்கு அப்புறம் ஒரு கிரேப் மெட்டீரியலில் அதுக்குரிய லைனிங் வந்து நம்ம அதுக்கு அடியில் போடணும். போட்டால் தான் நம்ம அந்த உள்ளே போடுற வக்கரம் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நீட்டாக இருக்கும். ப்ளூ ஸ்கர்ட்டுக்கு அப்புறம் கிரேப் மெட்டீரியலில் ஒரு ஸ்கர்ட் வரும், அதுக்கப்புறம் வக்கரம் ஸ்கர்ட் வரும், அதுக்கப்புறம் தான் காட்டன் லைனிங் வந்து வரும். எல்லாமே நம்ம தச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ நம்ம வந்து பக்ரம் ஸ்கர்ட்டு அதில் ஏற்றிடலாம். ஏற்றிட்டு பாடி பீஸையும் நம்ம அதோட ஜாயின் பண்ணி ஏற்றிடலாம். இந்த ஜாயிண்ட்டுகள் வெளியே தெரியாதபடிக்கு நம்ம லைனிங்கை உள்ளே வச்சு வெளியே கொண்டு வந்துடணும். அப்போ இந்த ஜாயிண்ட்டு ஃபுல்லாக இந்த லைனிங்குள்ளே மறைஞ்சிரும். அவ்வளோதான், நம்ம இப்போ இந்த ட்ரெஸ்ஸை நம்ம பார்த்துடலாம். இந்த பூ டெக்கரேஷன்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.